கிழக்கு லடாக் பிராந்தியத்தை ஒட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியின் தற்போதைய நிலை குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். லடாக் எல்லையொட்டிய கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன படைகளுக்கிடையே கடந்த மாதம் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் நிலவி வந்தது. பின்னர் இதுகுறித்து இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் அளவிலும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருநாட்டு படைகளும் பழைய நிலைக்கு திரும்புவது என முடிவு செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய பகுதிகளிலிருந்து அவரவர் படைகள் விலக்கிக் கொண்டனர். எல்லையில் உள்ள காலியிடம் இப்போதைக்கு இருநாட்டு படைகள் ரோந்து மேற்கொள்ளாத பகுதியாக இருக்கும் என்றும் இருநாட்டு படைகளும் அங்கு வருவதில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் எல்லை நிலவரம் குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் இராணுவம் விமானப்படை கடற்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். எல்லை நிலவரம் தவிர நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.